வையாவூர் துணை மின் நிலையத்தில் 2 கோடி செலவில் 8000 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை பொதுமக்கள் முன்னிலையில் காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் பெருநகராட்சி பகுதியை ஒட்டியுள்ள வையாவூர், நல்லூர், பாரதி நகர், அசோக் நகர், வள்ளுவாக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் குறைந்த மின்னழுத்தத்தின் காரணமாக அடிப்படை மின்சாதன பொருட்கள் பழுதடைந்து வருகிறது என காஞ்சிபுரம் எம்எல்ஏவிடம் புகார் தெரிவித்து மின்மாற்றியினை தரம் உயர்த்தி தர வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தனர். பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் காஞ்சிபுரம் தொகுதி எம்எல்ஏ CV MP எழிலரசன் தரம் உயர்த்தப்பட்ட மின்மாற்றி அமைத்து தர வேண்டுமென தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தார். எம்எல்ஏவின் கோரிக்கையை ஏற்று புதிய மின்மாற்றி அமைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் வையாவூர் கிராமத்தில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் 2 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் 8000 கிலோவாட் திறன் கொண்ட அதிநவீன மின்மாற்றி அமைக்கப்பட்டது. புதியதாக அமைக்கப்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட மின்மாற்றியை காஞ்சிபுரம் தொகுதி எம்எல்ஏ CV MP எழிலரசன் பொதுமக்கள் முன்னிலையில் திறந்து மின்மாற்றியை பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்சார வாரிய மேற்பார்வை பொறியாளர் பிரசாந்த், செயற் பொறியாளர் சரவண தங்கம், இளநிலை பொறியாளர் தேவராஜன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உலகநாதன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க திட்ட செயலாளர் அறிவழகன், தொழிலாளர் விடுதலை முன்னணி சங்க மாநில தலைவர் சாலவோகம் தம்பித்துறை, அமைப்பு செயலாளர் செல்வகுமார், மாவட்ட பிரச்சாரக்குழு செயலாளர் முரளிதரன், தலைவர் இளங்கோவன், மாநில நிர்வாகி குடியரசுக் கிளை செயலாளர்கள் தேவன், சுப்பிரமணி, தென்னரசு, ஜோதி உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனா்.